ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டுவெல்த் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சப்ஜெக்ட்டில் நீங்கள் எப்படி சென்டம் மார்க்கை ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சென்டம் மார்க் அப்படிங்கிறது யார் வேணாலும் ரொம்ப ஈஸியாகவே ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் மினிமம் எஃபோர்ட் போட்டிங்கன்னா கூட நீங்கள் ஈஸியாக வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பொறுத்தவரையிலும் சென்டம் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ இங்கே கொடுத்துருக்கிற நான் அந்த ஃபைவ் ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கம்பல்சரி கொஷின்ஸ் எந்தெந்த லெசனில் வரும் ஸோ அந்த கொஷின்ஸை நீங்கள் எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே போல் வந்து இன்சைட் ஒன் மார்க் அது ஒரு குறிப்பிட்ட லெசனில் அடிக்கடி கேட்பாங்க ஸோ அந்த லெசன்ஸ் இருக்கக்கூடிய ஒன் மார்க்ஸ் ஸோ அந்த லெசன்ஸை ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்க வேண்டியது வரும் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் படிச்சிங்கன்னா போதும் ஒரு புக் பேக்கில் எல்லா கொஷினும் படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது ஸோ முக்கியமான லெசனில் நீங்கள் கொஷின்ஸை கவர் பண்ணிங்கன்னா போதும் மற்ற லெசனில் வந்து இப்பார்டன் கொஷின்ஸ் மட்டும் படித்தால் போதும் ஸோ என்னென்ன டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ் அண்ட் ஃபைவ் மார்க்ஸ் இம்பார்ட்டன்டெலாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டண்ட் ப்ரஸன்டேஷன் ச ப்ரெசன்டேஷனுக்கு பக்கத்தில் என்ன கொடுத்துருக்குன்னா நீட் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் நாட் மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக எழுதியிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கை எப்படி நீங்கள் ப்ரெசென்டேஷன் பண்ணுறீங்க அந்த டபுள் கோடு போடுறது அதுக்கப்புறம் ஆண்டர்லைன் பண்ணுறது இதுமாதிரி நீங்கள் எப்படி ப்ரெசென்டேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்ப்பாங்க அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதணும் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ ஹேண்ட் ரைட்டிங் நாட் மஸ்ட் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தெரியாது ஓரளவுக்கு இருந்தாவே போதும் டெஃபினட்டாக வந்து உங்களால் சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ணி நிறையா அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க ஹேண்ட் ரைட்டிங் போகிறா இருந்தாலுமே அவங்க சென்டம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் சிம்பிள் கொஸ்டின்ஸ் அதாவது வந்து எக்ஸ்பெஷலி ஃபைவ் மார்க்ஸ் சும்மா ஒரு தேடி கொஷின்ஸ் வள வளன்னு எழுதாமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொஷினை செலக்ட் பண்ணி எழுதணும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினை வந்து செலெக்ஷன் நம்ம இருக்குது அது ஒரு லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் பேப்பர் நம்ம ஓபன் பண்ணி சொல்கிறேன்னா அது ரிலேட்டடான வீடியோவும் நம்ம போடுவோம் அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஸோ இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம என்ன பண்ண போனால் ப்டி செண்டம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா ப்ரோக்ராம்ஸ் அண்ட் லெசன் டூ அப்படின்னு போட்டிருக்கேன் ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன் ஸோ இதோடய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து பிஹெச்பியோட ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து அதோடைய ஆன்சர் வந்து ஐம்பது அப்படிங்கிற எழுதுற மாதிரி கொடுத்துருவா மாதிரி சிம்பிளாக டூ மார்க்கில் உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்பல்சரி கொஷின் கேட்கலாம் இதேமாதிரி நிறையா டைப்பில் வந்து புக்கு இன்சைட்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா போதும் அதுலேருந்து அந்த மாடல்லேருந்து தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு கம்பல்சரி கொஷின் வரும் ஸோ இதில் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் க்ரியேட்டிவ் கொஷின் தான் அவங்க ஓனாக கேட்பாங்க பட் புதுசாக வந்து உங்களுக்கு கேட்க போகிறதில்ல புக்கில் இருக்கக்கூடியதுக்கு மாடல் அப்படியே மாற்றி வேல்யூவை மாற்றியோ இல்லை கொஞ்சம் சில மாடிஃபிகேஷன் பண்ணி கேட்பாங்க பட் அது உங்களால் ட்ரை பண்ணுற முடிகிற அளவுக்கு தான் இருக்கும் அது உங்களை ட்ரை பண்ண முடியாத லெவலில் காலேஜ் லெவலில் அது மாதிரிலாம் கண்டிப்பாக கேட்கறக்கான வாய்ப்புகள் இல்லை ரைட் ஸோ ஓகே இப்போ நம்ம பார்க்கலாம் லெசன்ஸ்குள்ளே போய் நம்ம பார்த்தது தான் புரியும் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் லெசன் டூ ஃபஸ்ட் லெசன் டூ பார்க்கலாம் ஸோ லெசன் டூ அப்படின்னு கொடுத்துருக்கா அதில் என்ன அவ்வளோ கம்ப இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் நம்மளுடைய சாப்டர் டைட்டில் இருக்குது ஸோ இதில் கம்பல்சரி பார்க்க வேண்டிய லெசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் டூ ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கணும் சாப்டர் டூ வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக நீங்கள் பார்த்துடணும் அதில் கூடிய கமெண்ட்ஸ் அண்டு கீ எல்லாமே பார்த்து வச்சுருக்கணும் எது வேணாலும் கேட்கலாம் சப்போஸ் அந்த லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னால் பப்ளிக் எக்ஸாம் என்ன கேட்டிருந்தாங்கன்னா காப்பி பேஸ்ட் ஸோ இதுக்கான கமாண்ட் அண்ட் கீ எழுதுங்க அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அது மாதிரி ஈஸியாக கூட கேட்கலாம் ஸோ இன்சைட்லையும் கேட்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா லெசன் ஃபோர் லெசன் ஃபோர் கூட விட்டுடலாம் ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த அஞ்சு ஆறு ஏழு இதுதான் கம்பல்சரி ப்ரோக்ராமுக்கான ஒரு த்ரீ மார்க் ப்ரோக்ராமுக்கான லெசன்ஸ் அதுக்கப்புறம் செகண்ட் தேர்ட் லெசன் பொறுத்தவரைக்கும் இன்சைட் ஒன் மார்க் அதிலிருந்து அதிகமாக பிக் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் இன்சைட் ஒன் மார்க்னா அந்த தேர்ட் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க அது முக்கியமாக எந்த ஏரியாவில் இருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரைட் இப்போ வந்து ஃபஸ்ட் லெசன் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸியான லெசன் ஸோ ஒள வழக்கு ஒலக் கொளம் எழுதுற வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ மல்டிமீடியா அப்படிங்கனா ஃபஸ்ட்டு டூ மார்க் அப்படிங்கிறது எப்பயும் ஃபர்ஸ்ட் லெசனில் வந்துடும் இந்த மல்டிமீடியா டெஃபினிஷனோ அதை லிஸ்டோட் இமேஜ் ஃபைல் ஃபார்மட்டோ ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க ஸோ எது கேட்டாலும் மல்டிமீடியா டெஃபனிஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் ஏ டு ஜெட் ஃபுல்லாகவே எழுதிடுங்க ஸோ உங்களுக்கு பழைய கைடில் ஒரு மாதிரி இருந்துருக்கலாம் ஸோ இதை எழுதினீங்க உங்களுக்கு வந்து என்ன பண்ணோம் டூ மார்க் கொடுத்துருவாங்க இன்னும் கொஞ்சம் காமனன்ஸுன்னு கேட்கும்போது என்ன பண்ணணுன்னா இந்த டைனமிக் எலமெண்ட் அண்ட் ஸ்டாட்டிக் எலமெண்ட்ஸ் இதை கொஞ்சம் நீட்டாக டைனமிக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு வீடியோ அனிமேஷன் ஆடியோ ஸ்டாட்டிக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு டெக்ஸ்ட் கிராஃபிக்ஸ் இதெல்லாம் கண்டு கிளியராக எழுதிங்க இப்போ மூவ் டு செகண்ட் லெசன் ஏன்னா செகண்ட் லெசன் தான் கம்பல்சரியில் எப்படியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் அதுக்கப்புறம் இன்சைடில் என்னென்ன டூ மார்க்ஸில் கேட்கலாம் ஒரு தனியாக நம்ம ஒரு வீடியோ போடலாம் செகண்ட் லெசன் பொறுத்த உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் கீஸ் வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும் இந்த லெசன் பொறுத்தவரையிலும் இன்சைடில் அதுதான் கேட்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஃபைல் நியூ என்ன அதுக்கான கமாண்ட் என்ன அதே போல் இந்த டைலாக் பாக்ஸ் வந்து டைமென்ஷன்ஸ் வந்து ஒரு பழைய கொஷின் பேப்பர்லாம் கேட்டிருக்காங்க டைமென்ஷன் ஒரு நார்மலாக ஒரு பேப்பரோட டைமென்ஷன் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ட் லெவன் இன்ச்சஸ் அப்படிங்கிறத நான் நோட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு நியூ டாக்குமெண்ட் எந்த நேமில் இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்க அன்டைட்டில் ஒன் ஸோ இது மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்குங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மெனு பார்லாம் என்னென்ன மெனு இருக்குதுன்னு தெரியும் ஸோ என்னை பொறுத்தவரையிலும் இந்த லெசனை நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணிடணும் சென்டம் எடுக்கணும் அப்படிங்கிறவங்க செகண்ட் லெசன் ரீட் பண்ணணும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி கொஷின் கேட்கலாம் ஏன்னா நீங்கள் லெவன்த்திலே பார்த்தீங்களா சைனுடு மேக்னிட்யூட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ செகண்ட் லெசன் பொறுத்த நீங்கள் உங்களுக்கு வந்து கன்வர்ஷன் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி லெவன்த்தில் பார்த்துருந்தோம் பட் ஆனால் அவங்க கேட்டது சைன்டு மேக்னிட்யூட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் செகண்ட் லெசன் பொறுத்தவரை எல்லாமே பார்த்துக்குங்க இந்த கீபோர்ட் ஷாட்கி நல்லா பார்த்துக்கணும் ஏதோ ஒரு மூணு டூல்ஸ் கொடுத்து அதுக்கான கீ எதோ சொல்லிட்டாங்க கம்பல்சரியில் அப்படின்னு நம்ம தான் ஆகணும் ஸோ செகண்ட் லெசனில் கம்பல்சரி டூ மார்க் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இந்த லெசனை நீங்கள் ஏ டு செட் நல்லா பார்த்துக்கணும் இந்த அவங்களே இந்த போல்டு லெட்டர் கொடுத்துருக்காங்களே ஸோ அது இந்த செலக்ட் பண்ணுறக்கான கீ எல்லாமே நல்லா நாம் வச்சுக்கணும் காப்பி பேஸ்ட் வெரி இம்பார்ட்டண்ட் அது வந்து நீங்கள் நல்லா இது பண்ணிக்கணும் காப்பி பேஸ்ட் அப்படின் போதும் உங்களுக்கு அதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னா எடிட் கட் கண்ட்ரோல் எக்ஸ் அப்படிங்கிறது ஷார்ட் கீ இந்த ரெண்டுமே தெளிவாக எழுதிக்கணும் ஏன்னா ரெண்டுமே ஒரு வருஷம் பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த டெலிட்டிங் டெலிட்டிங்கை டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் உங்களுக்கு நல்லா தெரியும் லெஃப்ட் சைடு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணுறதுக்கு பேக் ஃபேஸ் கீ யூஸ் பண்ணணும் ரைட் சைடு டெலிட் பண்ணுறதுக்கு வந்து டெலிட் கி இந்த இடத்துல அப்படியே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்கள் புக்கில் ஸோ அதுக்கான ஷார்ட் கீ வந்து எடிட் கிளியர் இது மாதிரி எல்லாத்தையும் இந்த லெசனை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நோட்ஸ் பண்ணி என்னென்ன ஷார்ட் கீரியர் அப்படிங்கிறத தெளிவாக எழுதிக்கிங்க ஏ டு செட் நீங்கள் இந்த லெசனை படிச்சுக்கணும் ஸோ அவ்வளோதான் இந்தமாரி ஒரு முக்கியமான லெசன் படிச்சிட்டீங்கவே உங்களால் ஈஸியாக சென்டம் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் டூ யூ நோ படிக்கணுமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க ஜஸ்ட் அதை ரீட் பண்ணுங்கள் ஒரோவர் அதுலேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் எதுக்கும் ஒன்ஸ் ரீட் பண்ணி வச்சீங்க ஏதோ ஒன் மார்க்கில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுன்னு இந்த லெசனில் இருக்கக்கூடிய ஷார்ட்கு எல்லாமே எழுதி பார்த்துக்கணும் அதனால் இந்த லெசனை நான் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகிறேன் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லெசன் த்ரீக்கு போகலாம் புக் பேக் கவர் பண்ணிடணுங்க நம்ம வந்து இப்போ ஒன்லி சென்டம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான வியூ மட்டும் தான் பார்த்துட்டுருக்கோம் இந்த லெசன் பொறுத்த வரையிலும் ஏ டு ஜட் ஒரு பேப்பர் ஒரு நோட் எடுத்து லெசன் டூனு போட்டு நீங்கள் என்னென்ன ஒன் மார்க் கமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நோட் அவுட் பண்ணிக்கோங்க ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி இந்த லெசனை ஃபுல்லாக படிச்சுங்க கம்பல்சரி சென்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் அடுத்து வந்து செகண்ட் லெசன் பொறுத்த வரையிலும் உங்களுக்கு அதாவது வந்து இந்த புக்கு மார்க்லேருந்து அதிகமாக இன்சைட் ஒன் மார்க் அப்படிங்கிறது இந்த லெசன்லேருந்து தான் கேட்டிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதனுடைய எக்ஸ்பேண்ட் நல்லா பார்த்துக்கணும் டூ மார்க்லேயே வந்துடும் நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தாங்க இந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம்தான் ஸோ ஒரு டேட்டா பேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல தான் இதில் சொல்லியிருக்காங்க ஒரு டேட்டா பேஸில் டேட்டா வந்து டேபிள் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகும் அந்த டேபிள் இருக்கக்கூடிய ரோ காலம் எல்லாம் வந்து என்னென்ன நேம்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் காலமெல்லாம் வந்து ஆட்ரிபியூட் அப்படின்னுங்கிறது சொல்லியிருக்காங்க இந்த வெட்டிக்கல் என்ட்ரி இந்த ஆட்ரிபுட் ஆர் காலம் அப்படிங்கன்னா அதே போகிற ரோ வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் ஆர் டப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டப்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கொஷினை வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க அதே வந்து பார்த்திங்கன்னா கீனை என்ன அதுக்கப்புறம் ப்ரைமரி கீனை என்ன அதுக்குள்ளேயே இருக்கும் ஃபாரின் கீனை என்ன சூப்பர் கீனை என்ன காம்போசிட் கீனை என்ன வெரி இம்பார்ட்டன்ட் இந்த லைன் வெளியினா இந்த இடத்தை ரீட் பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் இஆர் மாடல் அப்படின்னு பார்க்கும்போது இஆர் மாடல் இருக்கக்கூடிய டைக்ராம் வெரி இம்பார்ட்டண்ட் ஏன்னா டைக்ராம் வந்து பார்த்திங்கன்னா இதனால் வரைக்கும் கேட்கல பட் ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு கம்பல்சரி கேட்கணும் வாய்ப்புகள் இருக்குது இஆர் டைக்ராம் நொட்டேஷன் எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களால் எழுத முடியாமல் போயிடும் ஸோ அதனால் இந்த டைக்ராமை ஒன்ஸ் நல்லா சென்டமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்குங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்கியூஎல் கமாண்டு தாங்க இந்த எஸ்கியூஎல் கமாண்டில் என்னென்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்திங்கனாவே போதும் அதாவது வந்து என்னென்ன கமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நல்லா இது பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கியூல் கமாண்டில் வந்து டிடிஎல்லில் என்ன கமாண்ட் டிஎம்எல்ல என்ன கமாண்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம் இப்போ நான் கரெக்டாக வியூ பண்ணிக்காமல் பாருங்கள் ரைட் எஸ் டைப்ஸ் ஆஃப் ஹைஸ்கூல் கமாண்ட் டி டிடிஎல்லில் என்ன கமாண்ட் டிக்யூஎல் என்ன கமாண்ட் அதாவது டிஎம்எல்ல என்ன கமாண்ட் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஒன்ஸ் நீங்கள் இந்த கமாண்ட் எல்லாமே எழுதி பார்த்து ஏ டு செட் எழுதி பார்த்துங்க அதுக்கான எக்ஸாம்பிள் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் தெளிவாக எடுத்து பார்த்துங்க ஸோ இவ்வளோ தான் இந்த லெசனை பொறுத்த வரையில் நீங்கள் இவ்வளோ பார்த்துட்டிங்கனாவே போதும் ஈஸியாக வந்து இது பண்ணிடலாம் அடுத்த லெசன் நம்ம எதை மூவ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோர்த் லெசன் ஃபோர்த் லெசனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சுக்கலாம் இதில் இன்சைட் கேட்குறக்கு வாய்ப்பு இல்லை பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சில ஒன் மார்க்ஸ் வந்து கேட்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்து இன்வாலிட் ஃபைல் நேம் அவனே இன்வேலிட் வேரியபிள் நேம் என்ன அப்படின்னு கேட்கலாம் இது மாதிரி கூடல இன்வேலிட் வேரியபிள் நேம் ஸோ இதெல்லாம் வந்து அந்த காம்பினேஷனில் ஆடோ நோட்டில் உங்களுக்கு கேட்கலாம் இது மாதிரி கொஷின் ஒன் மார்க்லாம் இன்சைட்ல வரக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இல்லை அப்படின்னா இந்த மீ மோரோவர் இதில் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர் பண்ணிடுவீங்க கொஷின் ஆன்சரில் அதனால் இந்த லெசன் பிரச்சனை இல்லை பட் இந்த டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் எல்லா ஆப்ரேட்டர் படுத்துங்க ஏதோ ஒரு ஆப்ரேட்டர் கூட கம்பல்சரியில் கேட்கறக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் மெயின் மெயின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ மார்க் கம்பல்சரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லெசன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபோர்த் லெசனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தியரி கொஷின்லாம் ஈஸியாக படிச்சுருங்க பட் இருந்தாலும் கம்பல்சரியில் இதுமாரி ஃபை ப்ரோக்ராம்ஸ் வந்து கேட்பாங்க அவனே அவுட்புட் கொடுத்துருக்காங்க ஸோ எக்கோவில் என்ன இருக்கோ அதை நீங்கள் எடுத்து எழுதுறீங்க ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் கால் ப்ரிண்ட் க்ரீட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது கால் ஆகுது அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறோம் அண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்கோ ஸ்டேட்மெண்டில் நிறைய எக்கோ ஸ்டேட்மெண்ட் ஒரு இன்சைட் கொஸ்டின் ஃபோர்த் லெசனில் இருக்குது அந்த எகோ ஸ்டேட்மெண்ட் டூ மார்க்லேயும் த்ரீ மார்க்லேயும் இருக்கும் பட் ஆனால் அது ஃபைவ் மார்க்கில் எல்லா எகோ ஸ்டேட்மெண்ட்டு எப்படி டிஸ்ப்ளே ஆகுது அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க ஸோ இந்த ப்ரோக்ராம் எல்லாமே இந்த மாடலில் ஒரு டூ மார்க் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் அந்த அறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஃபார் இருந்தாலும் இந்த அரையோட எலமெண்ட்டில் வந்து ஃப்ரூட் ஜீரோ அப்படிங்கிறது உங்களுக்கு அரையோ எலமெண்ட் ஜீரோ அப்படிங்கிற எலமெண்ட்டை டிஸ்பிளே பண்ணணும்னா அதனுடைய பொஷன் வேல்யூ நீங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஸோ அப்போ அந்த ஆப்பிள் அப்படிங்கிறது ஜீரோ பொஷனில் இருக்குது அதனால தான் வந்து இந்த நிறைய பிரேக்கில் ஜீரோனு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஃபாலோட் பை ஒன் டூ த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்கும் அரோ அரே எலமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு இருக்குது அப்படின்னா அதனுடைய பொஷன் வேல்யூ லாஸ்ட்டாக முடியிறது மூணுன்னு தான் முடியும் ஸோ ஏன்னா ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகுறதுனால ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி கிளியராக நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னாவே இப்போதும் ஈஸியாக அடிச்சிடலாம் கண்டிப்பாக டெஃபினட்டாக அடிக்க முடியும் ஸோ இங்கே பாருங்கள் இந்த எல்லாம் எக்ஸாம்பிள் ஒன்றுலாம் நல்லா பார்த்துக்கணும் அசோசியடி இடையில் இதுக்கு என்ன அப்படியே இப்படியே இதவே ப்ளைனாக கேட்டாலும் கேட்டுருவாங்க இதை கொஞ்சம் மாற்றி கேட்பாங்க அவ்வளோதான் ஸோ இது மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா பார்த்துங்க தெரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொன்றைக்கும் தனித்தனியாக நம்ம ஒவ்வொரு வீடியோ போடலாம் போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மல்டி டைமென்ஷனரே அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு வீடியோ போகிறோம் இது எப்படி இந்த எலமெண்ட்டை எடுத்துக்குது ஏன்னா இது வந்து ரோ காலம் அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்துக்கும் இந்த மாடலையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் இந்த மாடல் தெரியல அப்படின்னாலும் தனியாக நம்ம ஒரு வீடியோ போடுவோம் நெக்ஸ்ட் இதில் உள்ள ஆன்சர்லாம் நாங்கள் இங்கே குறித்து வச்சிருப்போம் ஸோ லெசன் வைஸாவே நம்ம வந்து இதில் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஒன்ஸ் போய் செக் பண்ணி பார்த்துங்க இந்த லெசன் பொறுத்தவரையிலும் அதே மாதிரிங்க நீங்கள் எல்லாமே தெளிவாக பார்த்துக்கணும் எந்த ஒரு இடமும் மிஸ் பண்ணக்கூடாது இதில் கூடிய எக்ஸாம்பிள்ஸும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது எப்படி அவுட்புட் வருது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் அடுத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லூப்பிங் லெசன் போகிறோம் லூப்பிங் லெசன்ஸில் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோர் லூப் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணாலும் அது இந்த ஃபோர் லூப்லேருந்து உங்களுக்கு கொஷின் கேட்குறான வாய்ப்புகள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இ ஒன் நம்பரை டிஸ்பிளே பண்ணுங்கள் ஆர் நம்பரை டிஸ்பிளே பண்ணுங்கள் அதை அசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே பண்ணுங்கள் டிசன்டிங் ஆர்டர் ஸோ இந்த கொஷன் அப்படியே ப்ளைனாக உங்களுக்கு ஃபைவ் மார்க் த்ரீ மார்க்ல கம்பல்சரி வரக்கு வாய்ப்பு இருக்குது புக்கு புக் பேக்லேயும் இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபார் லூப்பில் வாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் டென் கொடுத்துருவோம் இதில் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் ஸோ அது மாதிரி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க இந்த இடத்துல எயிட் போரில் போட்டுக்கணும் அது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீ எப்படி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இங்கே ஸ்டார்டிங் வேல்யூ டூ அப்படின்னு போட்டுருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்க்ரிமெண்ட் வந்து டூனு போட்டிங்கன்னா உங்களுக்கு இஎம் நம்பர் டிஸ்பிளே ஆகும் அதே வந்து பார்த்திங்க அப்படின்னு இங்க்ரிமெண்ட் டூன்னு போட்டு ஸ்டார்டிங் வேல்யூ ஒன் அப்படின்னு போட்டிங்கன்னா ஆன் நம்பர் டிஸ்பிளே ஆகும் ஸோ மாதிரி ஈவன் நம்பர் டிஸ்பிளே பண்ணுங்கள் ஆன் நம்பர் டிஸ்பிளே பண்ணுங்கள் அப்படிங்கிற பெடிவெனில் முப்பதுலருந்து ஐம்பதுக்குள்ள நம்பர்ஸும்னா ஸ்டார்டிங் வேல்யூ வந்து நீங்கள் முப்பது கொடுக்கணும் ரெண்டு வேல்யூ ஐம்பது கொடுக்கணும் இங்கிரிமெண்ட் வந்து நார்மலாக கொடுத்தீங்கன்னாவே போதும் அதே மாதிரி லூப் கேட்கலாம் ஃபால் லூப் கேட்கலாம் டூ வயல் கேட்கலாம் ஸோ இந்த லூப்பில் இருந்து நைன்ட்டி பர்சன்ட் த்ரீ மார்க் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் புக்கிங் சைடில் இருக்கிற மாடலில் தான் வரக்கான வாய்ப்புகள் அதிகம் ஒன்ஸ் நல்லா பார்த்துங்க ஸோ ஓகே வெரி இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் இவ்வளோ தான் இந்த லெசன்ஸை நீங்கள் கவர் பண்ணிக்கணும் ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீரை லெசன்ஸுக்கு போகிறோம் தியரி லெசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதுனா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதிலிருந்து ஒரு இன்சைடு உங்களுக்கு கேட்குறான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் பர்சன்ட் சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் சிக்ஸ் செவன் இதில் தான் கம்பல்சரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது டூ மார்க் பொறுத்தவரை செகண்ட் லெசன் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ தைரியமாக நீங்கள் படிங்க டெஃபினட்டாக உங்களால் செண்டம் எடுக்க முடியும் ஸோ இதில் ஏதாச்சும் இன்னும் உங்களுக்கு கிளியராக இல்லை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம தெளிவாக வந்து உங்களுக்கு தனித்தனி வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கான வீடியோ வந்து தனியாக நம்ம போடுறோம் அது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வர மாதிரி இருக்கும் ஏன்னா நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரே லென்த்தான வீடியோவாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக எந்தெந்த ஏரியாவோ கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த விஷயத்தை சொல்லிட்டோம் ஸோ மற்ற லெசனில் புக் பேக்கெல்லாம் கவர் பண்ணிங்க நிறைய இம்பார்ட்டண்ட் லெஸ் எல்லாம் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அதையும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க இம்பார்ட்டண்ட் கொஷின் டூ மார்க் த்ரீ மார்க் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் லெசன் எயிட்டீன் வந்து ஃபைவ் மார்க்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ ஃபைவ் மார்க்ஸ் கொடுத்துருக்கேன் இதை கவர் பண்ணாமல் போயிடுது இந்த டொண்ட்டி டூ ஃபைவ் மார்க்கு படிச்சுட்டு போயிடணும் இதை மட்டும் படிச்சுட்டு போகக்கூடாது இதை படிக்காமல் போயிடாதீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல போகிறோம் ஓ சாரி தேர்ட்டி த்ரீ ஃபைவ் மார்க்ஸ் இருக்குது அதுலேருந்து தேர்ட்டி த்ரீ இதிலேதே நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து அஞ்சு ஃபைவ் மார்க் எழுத எழுத முடியும் அதே போல் வந்து த்ரீ மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஒன் த்ரீ மார்க் வந்து கொடுத்துருக்கோம் போல் டூ மார்க்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ மார்க்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இதுக்கான பிடிஎஃப் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம் அதாவது வந்து எப்படி வந்து ஒரு கொஷ்டினை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது எப்பயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போஸ் ஃபஸ்ட் லெஸனில் வந்து மல்டிமீடியா ஃபைல் ஃபார்மேட் கேட்டிருக்காங்க செகண்ட் லெசனில் வந்து பார்த்திங்கனா பிளேஸ் இந்த அடெக்ஷன் இந்த ஃப்ரேம் கேட்டிருக்காங்க நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க பிளேஸ் இந்த அடெக்ஷன் ஃப்ரேம் தான் சூஸ் பண்ணணும் ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வரது ஸோ அப்போ வந்து எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி கொஸ்டின் செலக்ட் பண்ணி எழுதணும் அப்போ தான் டைமும் ஆகும் எல்லா ஃபைவ் வரைக்கும் கரெக்டாக ஒரு எழுத முடியும் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்